ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட். அமைச்சர் பழனிவேல் தியாகராஜனை நீங்கள் என் செருப்பளவுக்கு கூட தகுதியில்லாதவர் என்று தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை கடுமையாக விமர்சித்திருக்கிறார். அண்ணாமலையின் இந்த கருத்துக்கு பலரும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். தமிழ்நாடு பாஜக தலைவராக இருக்கும் அண்ணாமலை தனது பொறுமையை இழந்து இப்படி விமர்சிக்க என்ன காரணம்? ஜம்மு காஷ்மீரில் கடந்த 2 வாரங்களுக்கு முன்னர் தீவிரவாதிகளுக்கு எதிரான தாக்குதலில் தமிழக ராணுவ வீரர் உட்பட 3 இந்திய ராணுவ வீரர்கள் உயிரிழந்தனர். அதைத் தொடர்ந்து தமிழ்நாடு நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் தாக்குதலில் உயிரிழந்த மதுரையைச் சேர்ந்த ராணுவ வீரர் லட்சுமணனுக்கு அஞ்சலி செலுத்த நேரில் சென்றார். ராணுவ வீரரின் உடலுக்கு அஞ்சலி செலுத்த அரசு பதவியில் இருப்பவர்கள் மட்டும்தான் கலந்து கொள்ள வேண்டும் என்ற விதிமுறை இருந்ததாகவும், ஆனால் அந்த விதிமுறையை மீறி பாஜகவினர் தாங்களும் இறுதி மரியாதை செலுத்துவோம் என்று அடம் பிடித்ததாகவும் செய்தி வெளியானது. அதன் பின்னர் ராணுவ வீரர் லட்சுமணனுக்கு தமிழ்நாடு நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் அஞ்சலி செலுத்திவிட்டு திரும்பும் பொழுது பாஜகவை சேர்ந்த சிலர் விமான நிலையத்தில் அவருடைய காரின் மீது செருப்பை வீசினர். அரசியல் வட்டாரங்களில் இது பெரும் பரபரப்பை கிளப்பியது. இந்த சம்பவத்திற்கு காரணம் பாஜக மாவட்ட தலைவராக இருந்த டாக்டர் சரவணன் தான். அவரை கைது செய்யுங்கள் என்று மதுரை மாநகர பொறுப்பையும் கூடுதலாக வகித்து வரும் புறநகர் மாவட்ட தலைவர் சுசீந்திரன் தலைமையிலான பாஜக நிர்வாகிகள் போலீஸ் கமிஷனரிடம் சமீபத்தில் மனு அளித்தனர். இதன் பின்னர் அன்று நள்ளிரவே சரவணன் PTRஐ சந்தித்து பாஜகவில் இருந்து விலகுவதாக அறிவித்தார். PTR கார் மீது செருப்பு வீசப்பட்ட சம்பவம் நடப்பதற்கு முன்பாக அண்ணாமலை மற்றும் மதுரை புறநகர் மாவட்ட பாஜக தலைவர் சுசீந்திரன் ஆகியோர் செல்போனில் பேசியதாக கூறப்படும் ஆடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகி வைரலானது. அந்த ஆடியோவில் PTR கார் மீது செருப்பை வீச அண்ணாமலை உத்தரவிட்டதாக செய்தி வெளியானது. ஆனால் அந்த ஆடியோ போலியானது என சுசீந்திரன் மறுத்தார். இந்த நிலையில் அந்த ஆடியோ தன்னுடையதுதான் என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை ஒப்புக்கொண்டார். பழனிவேல் தியாகராஜன் கார் மீது செருப்பு வீசியது தவறுதான். அது குறித்து நான் மதுரை புறநகர் நிர்வாகியுடன் தொலைபேசி வாயிலாக பேசியிருந்தேன். நான் பேசியதாக வெளியிடப்பட்ட ஆடியோ உண்மைதான். ஆனால் திமுகவினர் ஒரு சில வார்த்தைகளை அந்த ஆடியோவில் எடிட் செய்து வெளியிட்டுள்ளனர். அந்த ஆடியோவை முழுவதுமாக வெளியிட வேண்டும் என்று கூறினார். இந்த சம்பவம் நடந்து சில நாட்களுக்கு பின்னர் நிதியமைச்சர் PTR இலவசம் தொடர்பாக ஒரு விவாத நிகழ்ச்சியில் பேசியிருந்தது சமூக வலைதளங்களில் வைரலானது. இது தொடர்பாக பாஜக தலைவர் அண்ணாமலை தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் திமுகவின் 3வது தலைமுறை அரசியல் வாரிசு அமெரிக்கா ரிட்டர்ன், PTR பழனிவேல் தியாகராஜனின் அர்த்தமற்ற தேவையற்ற நடவடிக்கைகளால் மாநிலத்தின் நிர்வாகத்தையும் கடுமையாக உழைக்கும் மக்களின் பணத்தையும் வீணடிக்கக்கூடாது என்று விமர்சித்திருந்தார். அண்ணாமலையின் இந்த விமர்சனத்திற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் PTR தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் பொருளாதாரம் நிதி நிர்வாகம் குறித்து ஆடுகளுடன் விவாதிப்பது என்பது விளம்பரங்களை தேடும் விளக்கு கம்பத்துடன் தத்துவங்களை விவாதிப்பது போன்றதாகும் என்று ட்விட் செய்திருந்தது அரசியல் வட்டாரத்தில் பெரும் சர்ச்சையை கிளப்பியது. இதன் பிறகு PTR vs அண்ணாமலை ட்விட்டர் மோதல் அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தது. அண்ணாமலையை விமர்சிக்கும் போதெல்லாம் PTR தன்னுடைய ட்விட்டர் பதிவில் ஆடு இமோஜியை பயன்படுத்த தொடங்கினார். மேலும் PTR பழனிவேல் தியாகராஜன் நேற்று தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் அண்ணாமலை தொடர்பான செய்தி புகைப்படங்களை பகிர்ந்து அந்த பெயரை கூட நான் குறிப்பிட விரும்பவில்லை என்று பதிவிட்டு தீவிரவாத தாக்குதலில் உயிர்நீத்த தியாகிகளின் உடலை வைத்து விளம்பரம் தேடுவது, தேசிய கொடி பொருத்தப்பட்டுள்ள கார் மீது காலணி வீச ஏற்பாடு செய்வது, அவதூறு பரப்புவது, அப்பட்டமாக பொய் பேசுவது போன்ற கீழ்த்தரமான செயல்களில் ஈடுபடும் நபர் தமிழ் சமூகத்தின் சாபக்கேடு என்று அண்ணாமலை பெயரை குறிப்பிடாமல் விமர்சித்திருந்தார். PTRன் செயலால் உச்சகட்ட கடுப்பான அண்ணாமலை தன்னுடைய பொறுமையை இழந்து தன்னுடைய ட்விட்டர் பதிவில் உங்கள் முன்னோர்களின் முதலெழுத்துகளுடன் மட்டுமே வாழும் நீங்களும் உங்களின் கூட்டாளிகளும் சுயமாக உருவாகி பெருமையுடன் விவசாயம் செய்யும் விவசாயியின் மகனை ஒரு நபராக ஏற்றுக்கொள்ள முடியாதுதான். பெரிய பரம்பரை மற்றும் சில்வர் ஸ்பூனில் பிறந்ததை தவிர இந்த பிறவியில் வேறதாவது பயனுள்ளதை செய்திருக்கிறீர்களா? அரசியலுக்கும் எங்கள் மாநிலத்திற்கும் சாபக்கேடு நீங்கள். பெரிய விமானங்களில் பயணம் செய்யாத எங்களை போன்றவர்களும் இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மேலும் இறுதியாக, நீங்கள் என் செருப்பளவுக்கு கூட தகுதி இல்லாதவர். கவலைப்படாதீர்கள், உங்கள் நிலைக்கு நான் ஒருபோதும் இறங்க மாட்டேன் என்று அண்ணாமலை மிக கடுமையாக விமர்சித்திருக்கிறார். அண்ணாமலையின் இந்த பதிவு பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. அண்ணாமலை கூறியது தவறு என்று பலரும் தங்களின் எதிர்ப்பை தெரிவித்தனர். ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். GT Holidays, South India's number one travel brand. You know you are special when you're with GT Holidays.